தற்போதைய அண்மை செய்தி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 2 சிசிடிவி கேமராக்கள் பழுதாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்சென்னை தொகுதியின் மின்னணு வாக்கு எந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள 2 சிசிடிவி கேமராக்கள் பழுதாகியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தென்சென்னை தொகுதியின் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அருகில் சிசிடிவி கேமராக்கள் பழுதாகியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 2 சிசிடிவி கேமராக்கள் பழுதாகியுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததையொட்டி சென்னையில் 3 தொகுதிகளில் வாக்கு செலுத்தக்கூடிய மையங்கள் துவங்கப்பட்டிருக்கிறது. இதில் தென்சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையமான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மற்றும் 210 கேமராக்கள் இருக்கின்றன. இதில் 2 சிசிடிவி கேமராக்கள் மழையின் காரணமாக பழுதாகி இருப்பதாக அரசியல் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உடனடியாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அந்த 2 கேமராக்களையும் சீர் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்தில் இதே போன்று கேமராக்கள் பழுதாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன், சென்னையில் இருக்கக்கூடிய குயின் மேரிஸ் கல்லூரி, அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் சாரல் மழை பெய்ததன் காரணமாக 2 கேமராக்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பழுதாகி இருப்பதாக காவல்துறை மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் உடனடியாக தேர்தல் அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அந்த 2 கேமராக்களையும் சரி செய்துவிட்டு தற்பொழுது மீண்டும் இயல்பாக இருப்பதாக காவல்துறை அதிகாரிகளும் அதே போன்று தேர்தல் அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி முரளி.